ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஒரு எலுமிச்சை பழம் மட்டுமே இருந்தால் போதும் உங்கள் மூட்டுகளில் இருக்கக்கூடிய வழிகள் அனைத்துமே நிரந்தரமாக சரியாகிவிடும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான இயற்கையான ஒரு ஹோம் ரெமிடி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவா மூட்டு வலி அப்படின்னாலே அறுபது வயது கடந்த பிறகுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேர்லெஸ்ஸா இருக்காங்க அதுவும் மூட்டு வலினாலே கால்கள்ல முட்டிகள்ல வரக்கூடிய தான் மூட்டு வலி அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அது முற்றிலுமே ஒரு தவறான கருத்து பொதுவாகவே மூட்டு வலி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்முடைய ஒவ்வொரு எலும்புகளுடைய ஜாயின்கள் இருக்கு இல்லையா அந்த ஜாயின்களை தான் வந்து மூட்டுகள்னு சொல்லுவாங்க கழுத்து பகுதி இடுப்பு பகுதி நம்மளுடைய கை மூட்டு கால் மூட்டு இது எல்லாமே வந்து மூட்டுகள் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கால்சியம் குறைபாடு காரணமாக இல்லைன்னா அதிகப்படியான

இல்லனா காய் வடிவில அதாவது அந்த பச்சை கலர்ல இருக்கும் இல்லையா அது கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆனா மேல வந்து ஈரம் இல்லாம பாத்துங்க கழுவிட்டு ஒரு துணியால துடைச்சிட்டு ஈரம் இல்லாம பாத்துக்கங்க ஈரம் இருந்துச்சு அப்படின்னா வந்து வீணா கோயிலும் இப்போ இதை மேலே இருக்கக்கூடிய அந்த தோள்களை மட்டும் வந்து நம்ம அந்த கத்தியை பயன்படுத்தி எடுத்துக்கலாம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதைப்பற்றை வந்து எடுக்கக்கூடாது மேலே அந்த தோலை மட்டும் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கங்க நான் இன்றைக்கி ஒரே ஒரு எலுமிச்ச பழத்தை பயன்படுத்தி உங்களுக்கு செய்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துட்டேன் இப்போ இதை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டலில் இல்லைன்னா வந்து ஒரு பீங்கான் கிண்ணம் இல்லைனா சில்வர் கிண்ணம் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்க ஆனால் ஈரம் இல்லாமல் பார்த்துங்க இப்போ இந்த தோலை வந்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு விதமான எண்ணெய் நீங்க ஏதாவது ஒண்ணு வந்து பயன்படுத்திங்க நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்துறேன் நீங்க நல்லெண்ணெய்க்கு பதிலாக விளக்கெண்ணெய் அதாவது ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எண்ணெய் இல்லைன்னா கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது வேணும்னா நீங்க கடுகு எண்ணெய் பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா ஆலிவ் ஆயில்னு சொல்லுவாங்க அதாவது ஆலிவ் எண்ணெய் அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்ச பழத்தோளுக்கு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் வந்து சரியா இருக்கும் நீங்க எந்த எண்ணெய் பயன்படுத்தினாலும் ஐம்பது எம்எல் வந்து சேர்த்துங்க கூடவே ஒரு கால் ஸ்பூன் போல மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி சேர்க்குறேன் இது முற்றிலும் ஆப்ஷனல் தான் ஆனால் மஞ்சள் பொடி சேர்த்து சேர்ந்தீங்க அப்படின்னா நல்ல உங்களுக்கு இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க இப்போ இதை உடனே மூடிடுங்க மூடிட்டு ஒரு துணி முக்கியமாக கருப்பு துணி இருந்தால் பயன்படுத்துங்க எனக்கு என்கிட்ட இன்னைக்கு கருப்பு துணி இல்லாதனால உங்களுக்கு செய்து காமிக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன துணியை போட்டு மூடிட்டு வீட்டில் கபோர்டு இல்லை செல்ஃப் இல்லை பீரோ ஏதாவது இருக்கு இல்லையா அந்த இடம் இருட்டான பகுதி இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல வச்சுருங்க சரியாக ஒரு ஏழு நாளைக்கு அப்படியே வச்சுருங்க அந்த இடத்துல வெளிச்சம் எதுவுமே படக்கூடாது ஏழு நாளுக்கு இருட்டு பகுதியில அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இத நீங்க திறந்து பாருங்க நல்லா அதனுடைய எண்ணெயினுடைய நிறம் வந்து நல்லா மாறி இருக்கும் இப்போ அந்த எண்ணெயை வந்து உங்களுடைய அந்த வழியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கை மூட்டு கால் மூட்டு கழுத்து பகுதி எந்த இடத்துல உங்களுக்கு வலிகள் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த இடத்துல நல்லா சூடு பறக்க அழுத்தி தேய்ச்சி விடுங்க அதாவது நீங்க சூடு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது உங்களுடைய உள்ளங்கையில வச்சு நீங்க அழுத்தி தேய்ச்சாலே நல்ல சூடு பறக்க வரும் இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்க நல்ல ஒரு நெகிழ்வுத்தன்மை கிடைக்கும் பொதுவாகவே எலுமிச்சம்பழத்தில் விட்டமின் சி இருக்கு விட்டமின் சி வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மூட்டு பகுதிகளுக்கு நல்ல ஒரு நெகிழ்வுத்தன்மை அதிகரித்து அந்த மூட்டு வலியை சரி செய்யும் நிரந்தரமாக சரி செய்யும் மேற்கொண்டு உங்களுக்கு வரவே வராது இது வந்து முற்றிலும் அனுபவப்பூர்வ உண்மை கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சின்ன டிப்ஸ் உள்ளுக்கும் நீங்கள் மருந்து எடுத்துக்கங்க பொதுவாகவே நம்மளுடைய மூட்டுகளில் நெகிழ்வுத்தன்மை கிடைக்கக்கூடிய தன்மை எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எள்ளில் இருக்குது கருப்பு எள் அந்த கருப்பு எள் நைட்டில் நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணியில் கருப்பு எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அதாவது கழுவிட்டு அதுக்கப்புறம் போட்டுருங்க போட்டுட்டு ஊ ஊற வச்சிருங்க மறுநாள் காலையில அந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணி நீங்க குடிச்சிட்டாலும் சரி இல்ல எள்ளை மட்டுமே நீங்க வடிகட்டி மென்னு தின்னாலும் சரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க இது நீங்க பிரெக்னன்சியா இருக்கிறவங்க ட்ரை பண்ணக்கூடாது மற்றவங்க எல்லாருமே இதை வந்து நீங்க சாப்பிடலாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூட்டுகள்ல இருக்கக்கூடிய அந்த வலிகள் வந்து அனைத்துமே வந்து சரியாகிடும் அந்த மாதிரி இந்த எண்ணெய் வந்து நீங்க ஒரு மாசம் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணி பயன்படுத்த முடியும் வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லயே தாராளமா பயன்படுத்தி பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ